Hi friends, welcome to our channel. In this video, I am going to start the start of the day. I am going to start the start of the day. Then, I am going to start the time. That's why I am going to start the video. I am going to start the video. Okay, now I am going to start the video. எனக்கு காய்ச்ச அதனால் ஒரு முடி நிறையா வச்சதுனால சளி பிடிக்குது, தலையெல்லாம் வலிக்குது ரொம்ப. ஸோ இப்போ தான் ஒருத்தர் கமாண்ட் வர பண்ணியிருந்தாப்புல, அதாவது ஆஸ்பத்திரி செலவு வந்து யார் பார்ப்பாங்க அப்படின்னு, அதை பற்றி அப்படியே இன்றைக்கி பேசிடலாம். நம்மளுக்கும் முடியலை, ஆல்ரெடி வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது, டயர்டாக. ஸோ அப்படியே வந்து அதை பற்றி பேசிடலாமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே போகிற போக்கில் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் போய் சமைக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்ம வேலையை பார்க்கணும்னு நினப்போமோ அப்போ வந்து கரெக்டாக வேலை வரும். அது வந்து எனக்கு மட்டும்தான் வருதா இல்லை உங்களுக்கும் வருதா? உங்களுக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து எப்போ வேலை என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பித்தாலும் கரெக்டாக வந்து ஃபோன் அடித்து இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஃபோன் வந்துடுது. நம்ம வந்து சமைச்சுக்கிட்டு இருப்போம் கரெக்டாக, அதை விட்டுட்டு போனால் அதை வேஸ்ட் ஆகிடும், அதை விட்டுட்டு போக முடியாது. அங்கே நின்றுட்டே இருப்போம், இன்னும் போலையா, லேட் ஆயிடுச்சுன்னு. இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா அப்போ தான் வந்து எல்லா வேலையும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு சரி நம்மளோட வேலை ஆரம்பிப்போம், எப்படியா இருந்தாலும் நீ ஸ்கூலுக்கு தான் போகணுமே அப்படின்னு சொல்லி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் சொல்லி ஆரம்பிக்க கரெக்டாக வந்துட்டு இன்னொரு வேலையை கொடுத்துட்டாங்க. கேரட் தீந்து போச்சு, போய் கேரட் வாங்கிட்டு வரணும். என்னத்த சொல்ல, இப்போ அதை வாங்குறதுக்கு வந்திருக்கோம். ஸோ வண்டியை பார்க்கிங்கை போட்டு அப்படியே உள்ளே போவோம். நம்ம வந்து நைட்டு தூங்காமல் சமைச்சு வச்சிடணும். அப்போ நான் பாயிண்ட் வேலையாக கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா எப்போ நம்ம சமைக்கிறது, எப்போ நம்ம சாப்பிட்றது, சாப்பிட்டுக்கிறப்போ கரெக்டாக ஃபோன் அடிப்பாங்க. ஃபோனு அப்படின்னு நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறதுக்குன்னு சொன்னோன்னா இவ்வளோ நேரம் என்ன பண்ண அப்படிம்பாங்க. உன் வேலையை தானா இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்தேன், திரும்ப கேட்குற இவ்வளோ நேரமாக என்ன பண்ணான்ட்டு. நமக்கு வந்து நம்மளோட வேலையை வந்து பார்க்குறதுக்கான டைமே வந்து கிடைக்காது. கரெக்டாக நம்ம வேலையை பார்க்கணும்னு நினைக்கும் போது வந்து நமக்கு ஒரு வேலை வந்து அவங்க வச்சுருப்பாங்க, நம்மளை வந்து பார்த்துட்டே இருப்பாங்களான்னு என்னென்னு தெரில. நம்ம கரெக்டாக வேலை பார்க்கும்போது இப்போ இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இங்கே வந்தால் இவங்க வந்து அடிக்கிட்டு இருப்பாங்க. அடிக்கிருக்கும்போது அதை போய் நம்ம தொட்டோம்னா வாழ்வாலும் பாய்ங்க. அங்கே சில இதில் வந்து நம்ம ஆளுங்க இருப்பாங்க, தமிழ் ஆள், அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம். நம்ம நம்ம எடுத்துகிட்டு போக போகிற மாதிரி வந்து கேரட் எடுத்தாச்சு. இது எவ்வளோனா எவ்வளோ 660, கிட்டத்தட்ட 140 ரூபா. இதில் எத்தனை இருக்கணும் கரெக்டாக வந்து 9 கேரட் இருக்குது. நம்ம ஊர் ஃபஸ்ட்டு இது வந்து 140 ரூபா. இப்போ வந்து பில்லு போட்டவர் வந்து ஆள் புதுசு போல், ஆனால் அந்த நாடு தான் பழைய வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பில்லு போட்டான். அப்படி போனபோது நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், இத்தனைக்கு தந்து நம்ம வீட்டுக்கு இருக்கிறதுக்கு. இது வந்து டைமிங் மாறிடுச்சு போல், சாப்பிட மாற்றி விட்ருக்காங்க எல்லாம் என்ன தெரியல, ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எப்போ இருக்காங்க பார்த்தீங்கன்னா சிடு 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 சிடுன்னு இருப்பாங்க. வாய்ஸ் வந்து சத்தமாக தான் பேசுகிறேன் நான், ஆனால் சத்தம் கேட்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சத்தமாக தான் பேசுகிறேன், சத்தம் கேட்கலட்டுனா வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இதை போய் கொடுத்துட்டு நம்ம வந்து நம்மளோட சமையலை கன்னியூ பண்ணுவோம். ரசம் இல்லாட்டினா இன்றைக்கி வந்து நம்ம பட்னி தான் கிளாட்டி. ஏன்னா அலனுகள் வந்து இன்றைக்கி ஏதாவது குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க, அதை வந்து நம்மளுக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா காலையில் சமைச்சதை இல்லை நேற்று சமைச்சது, நேற்று வந்து சாப்பாடு வராதனால இன்னைக்கு கண்டிப்பாக வந்து நேற்று சமைச்சதை தான் தருவாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ அப்படியே ஸ்கூலுக்கு போய்ட்டு கன்னியூ பண்ணலாம் அந்த விஷயத்தை. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லவே இல்லை. இது என்னது பார்த்தீங்கன்னா, இது வந்து பின்னார் இருக்க அப்படி நம்ம வந்து இந்த மிரரை வந்து யூஸ் பண்ண முடியாது. சென்டர் மிரரை ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ணியே பழகலை. ஏன்னா வந்து நம்ம சைடை மட்டும்தான் கனெக்ட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம்,
அது வந்து பின்னாடி ஆள் உட்காரும் அப்படின்றதுக்காண்டி. எப்படின்னா நான் வந்ததுலேருந்தே வந்து என்கிட்ட வந்து இப்போ ஒரு மூணு மாதம் நாலு மாதமாக தான் வந்து வந்துட்டுருக்கு. வீட்டில் லேடிஸ் வராங்க, அதாவது ஸ்கூலு, தென் வந்துட்டு மேடம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த பையன் தான் வந்தேன். அப்போயே வந்து நான் அந்த மிரரை யூஸ் பண்ணல. இப்போ இது எதுக்குன்னா, இப்படி நம்ம வளைக்கும் போது, தென் வந்து இப்படி யூ டர்ன் பண்ணும்போது நம்ம வந்து அந்த மிரரை இப்படி பார்ப்போம்ல, அவள் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பின்னாடி பார்க்குறது மாதிரி இருக்கும் போல். ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த ஐடியாவே இல்லை. இதர நீங்கள் இதை வச்சு நல்லா தான் போச்சு நம்மளுக்கு. ஏன்னா வந்துட்டு நம்மளை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கவும் முடியாது இதை வச்சு. ஏன்னா அவங்க பின்னாடி உட்காந்தாங்க, ஃபோன் நோண்டிட்டு வருவாங்க. இதை வச்சு இது வச்சு ஒரு ரெண்டு நாள் இருக்கும். ஆமாம், நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள். தென் இன்னொன்று என்னென்னா, நான் வந்து இருமுனேன் அதிலே வச்சிட்டாங்க. சரி, நம்மளுக்கு முடியாமல் வந்துடுச்சு, நான் போச்சு. ஏன்னா இப்போ ஏசி வேற போகிறோம்ல, அதுக்கு இதை வச்சா நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் கண்ணாடி முண்டா வந்து சுற்றிட்டே தான் இருக்கும் இதுக்குள்ளே. இதை வச்சா அவங்களுக்கு வராது. என்னை வந்துட்டு இப்படி நம்ம பார்க்கும்போது பின்னாடி பார்க்குற மாதிரி இருக்குன்றனால இதை வச்சுருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், நீ என்ன வேணாலும் பண்ணு, இன்னும் ஒரு மூணு மாதம் தானே அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இதை சொல்கிறதுக்காண்டி தான், ஏன்னா வந்துட்டு ஸ்கூல் போகும்போது வந்து உள்ளே வந்து கத்தாமல் இருப்பாங்க, அப்போ வந்து தவிர்த்து நம்ம பேச முடியாது. ஸோ அதனால் இப்போ எடுத்துகிட்டு ஓகே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக நம்ம காரை வந்து பார்க்கிங்கை போட்டு தன் நம்ம அன்னைக்கு ஒரு சேஃபஸ்ட்டு ஜோனில் இருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு பின்னாடி ஒரு ரெண்டு வண்டி வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தைரியமாக டக்குன்னு ஆனால் இதை வந்து முடிச்சுட்டு போயிடணும். ஏன்னா முன்னாடி வந்து வண்டி இல்லை, ஏறி இப்படி வந்து டம்முன்னு கொடுத்துட்டா போச்சு. தென் சின்ன இடம் கிடைச்சாலும் நம்ம வெளிநாட்டில் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படின்னா சின்ன இடம் முன்னாடி கிடைச்சாலும் அதில் ஏற்றி இப்படி ஏற்றி, அந்த கல் பெரிய வண்டி தானே எல்லோரும் வச்சுருக்கிறது, அதனால் ஏற்றி இப்படி நிப்பாட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் இடமும் விடாமல் அப்படி நிப்பாட்டினா தான் வந்து தப்பிக்க முடியும். ஏன்னா நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும், யாராச்சும் வந்து கவனக்குறைவுனால் வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நிப்பாட்டுற இடமே வந்து தப்பான இடம் தான். சரி, ஓகே, வந்தாச்சு, நிப்பாட்டியாச்சு. அங்கே தான் நிப்பாட்டவும் சொல்லியிருக்காப்புல, ஏன்னா அவங்க பொண்ணு வந்து அந்த இடத்துல தான் வந்து ஏறினா தான் வந்து கரெக்டாக அவங்களோட ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக வருமா. ஸோ ஓகே, அது முடிஞ்சு. தென் நம்ம வந்து பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யார் செலவழிப்பா அப்படின்னா, இந்த வேலைக்கு வந்து நமக்கு வந்து மெடிக்கல் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இன்சூரன்ஸு. அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒன்றானாலும் அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு போட்டு அவங்கள வந்து செகண்ட் பார்ட்டியா இல்லை தேர்ட் பார்ட்டியாக போட்டு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ தென் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகும்போது யார் செலவழிக்கணும்னா, கண்டிப்பாக வந்து அவங்க தான் செலவழிக்கணும். நான் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு தடவை வந்து ரொம்ப அப்படின்னா காய்ச்ச வந்து உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து காடை கொடுத்து நீ போயிட்டு வா அப்படின்ட்டாப்புல ஆஸ்பத்திரிக்கு. கூட்டிகிட்டுலாம் போல என்னவே வண்டி எடுத்து நான் தான் போனேன். ஆனால் ஓட்ட முடியல என்னால், வண்டி நானே எப்படியோ போயிட்டு வந்துட்டேன். அதுக்கு வந்து எவ்வளோலாம் பார்க்கல, ஏன்னா காடு தானே கொடுத்தேன், அதில் காசெல்லாம் வாங்க மாட்டாங்க, காடு தான். ஆனால் நான் அந்த பில்லில் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கலாம் பார்க்கல, ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி அதை வந்து நான் பார்க்கவே இல்லை. இப்போ வந்து இன்றைக்கி கேட்டனால அதை பற்றியே நான் வந்து சொல்கிறேன். இப்போது அன்னைக்கு வந்து நம்மளை வந்து தொந்தரவே பண்ணலை. இன்னொன்று என்னென்னா, அவங்க வந்து பயப்படுவாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து முடியலாட்டி அவங்க நம்மளோட வந்தால் அவங்களுக்கும் முடியாமல் வந்துடும் அப்படின்னு. தென் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து அவங்களுக்கு முடியலை அப்படின்னா வந்துட்டு வெளியே வரமாட்டாங்க, நம்மளோடையும் வரமாட்டாங்க, அவங்களுக்குள்ளே வந்து இது பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து முடியலை அப்படின்னா வந்து சொல்லிடுவாங்க. இப்போ வந்து பொண்ணு வந்து ஸ்கூலுக்கே வந்து பொண்ணுக்கு முடியலை அப்படின்னா நீ வந்து மாஸ்க் போட்டுக்க, ஏன்னா உனக்கு வந்துடுச்சுன்னா போச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில விஷயத்தில் எப்படின்னா ஓகே பரவாயில்ல மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு சில விஷயத்தில் எப்படின்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும், என்னடா அப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஓகே, அது அவங்களோட இது, நம்மளுக்கு தேவையில்லை. அன்றைக்கி வந்து நம்மளை வந்து தொந்தரவு பண்ணலை, வேலையும் பண்ணலை, வேலையும் கொடுக்கலை, நானும் எந்த வேலையும் பார்க்கவும் இல்லை, அப்படியே விட்டுட்டேன். டெய்லி பார்க்குற எந்த வேலையுமே பார்க்கல, அப்படியே விட்டுட்டேன். கடைக்கும் போல், நம்மளை ரூம் விட்டு இது பண்ணல. சாப்பாடும் பார்த்தீங்கன்னா எப்பையும் கொடுக்குற அளவோட, ஆனால் மோஸ்ட்லி வந்து அந்த சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் வந்து எப்பையும் கொடுக்குற அளவோட வந்து சாப்பாடும் கொஞ்சம் வந்து அதிகமாக தான் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து சமைக்க முடியாது, முடியலை அப்படின்றதுக்காக. அதனால் அன்றைக்கி வந்து லீவு. மித்த வீட்டில் எப்படியும் தெரியலை, சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அவர்லாம் வந்து முடியலாட்டினாலும் வண்டியெல்லாம் ஓட்டுவார், அங்கே வெளியெலாம் கூப்பிட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வந்து என்ன வந்து அப்படி பண்ணலை.
ஸோ அதான் ஒரு சில வீட்டில் வந்து அப்படி பண்ணுவாங்க, ஒரு சில வீட்டில் வந்து இது பண்ணுவாங்க, கண்டிப்பாக வேலை வாங்கிடுவாங்க. ஏன்னா அதை வந்து அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. நம்ம வீட்டில் எப்படின்னா அவங்க பயந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்துடும் அப்படின்றதுக்காண்டி வந்து நம்மளுக்கு வேலையும் கொடுக்கல, வேலையும் வாங்கலை. இப்போ கூட பார்த்தீங்களா, ஒரு ரெண்டு நாள் இருமுனதுக்கே வந்து அதை வச்சு மறைச்சிட்டாங்க. அதுதான் அவங்களோடது. ஓகே, அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணாலும் பொறுத்து போய்க்கலாம். அது என்ன, முள் பற்றி ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதை எடுத்தேன், கையை வச்சனால ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. லீவ் வந்து மோஸ்ட்லி வந்து மெடிக்கல் வந்து அவங்க தான் செலவழிப்பாங்க. தென் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணலை. தென் நம்மால் வந்து இறங்கி வந்துட்டார் நம்ம ரூமுக்கு வந்துட்டு, என்ன எப்படி இருக்குது, மாத்திரைலாம் போட்டியா, எந்த மாத்திரை போட்ட, எத்தனை போட்ட, சிரப்லாம் குடிச்சியா அப்படின்னு வந்து கேட்டாப்பில். நான் எப்படின்னா ஒரு இது நடந்து ஒரு 3.5 மாதம் இருக்கும் கேட்டாப்பில். மற்ற வீட்டில் வந்து வேலையும் வாங்குவாங்க, தென் சில வீட்டில் என்ன மாதிரி ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க. அதான் ஒரு சில வீடு ஒரு சில ஆட்கள் கண்டிப்பாக வந்து அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. ஸோ நேற்றும் வீடியோ போடல, இன்றைக்கு வீடியோ போடல, அதனால தான் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும். தென் வந்துட்டு நிறையா வந்து நம்மளோட எழுதி வச்சுருக்கதே என்ன வந்து பேச முடியாமல் இருக்குது. தென் வந்துட்டு இதை வந்து இன்றைக்கி பேசி முடிச்சிடும் அப்படின்ற கண்டி தான் இதை பற்றி பேசினேன். ஸோ வாய்ஸ் வந்து கேட்கலட்டினா வந்து சொல்லுங்கள், நான் வந்து இந்த ஏர்பட்ஸ் வச்சுருக்கேன் அப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.